ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் மாம் தர்ஷாஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ஹெல்த்தி வெயிட் லாஸ் ட்ரிங்க் தாங்க. இது அது தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தா ஃப்ளாக்ஸீட். ஃப்ளாக்ஸீட் வந்து ரொம்ப 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 வெயிட் லாஸு, வெயிட்டு கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா அதிகமாக ஃபைபர் இருக்கிறதுனால நமக்கு வந்து பசி எடுக்கிற தன்மை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க. இதில் ஒமேகா 3 இருக்கிறதுனால கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். நம்ம ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்கு இந்த ஃப்ளாக்ஸீட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது, உடம்புல எதுவுமே சேராது. இது வந்து அப்படியே நம்ம வந்து மோஷனில் வந்துடும். அதனால வந்து எப்பவுமே இதை வந்து நல்லா வறுத்துட்டு அந்த புரியிற வரைக்கும் வறுக்கணும். வறுத்துட்ட பிறகு அதுக்கப்புறம் பொடி பண்ணி வச்சுட்டு அதை வந்து எப்படிலாம் ஒன்று சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஃபர்தராக சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு இதை எப்படி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸ்டவ்வில் கடாய வச்சுட்டு ஃப்ளாக்ஸ் இதை போட்டுருங்க. அது படப்படை பொறிவு வரைக்கும் அதை நீங்கள் வறுத்துக்கணுங்க. இந்த ஃப்ளாக்ஸில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து பிளட் ப்ரெஷர் லெவலை வந்து குறைக்குங்க, டயபெட்டிக்கை ப்ரிவென்ட் பண்ணும். கான்ஸ்டிபேஷன் யாருக்கா இருந்துச்சுன்னா தொடர்ந்து ஒரு 15 days எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக அதில் பெரிய ரிலீஃப் கிடைக்குங்க. நிறைய ப்ரோட்டீன் லெவல் இதில் இருக்குது. மீட் சாப்பிடாதவங்க இந்த தொடர்ந்து எடுத்துக்கலாம் இதில். இந்த ஏன்னா நிறைய ப்ரோட்டீன் லெவல் இருக்குது. இதுக்கு பிளட் சுகர் லெவலையும் கண்ட்ரோலாக வச்சுக்கும். நம்ம அப்பிடைட்டுக்குறோம் கண்ட்ரோலாக இருக்கிறதுனால அதிகமாக பசி எடுக்காதுங்க. நம்ம எல்லா ஸ்மூத்தீஸில் இல்லை ஜூஸஸில் கலந்து கூட நம்ம சாப்பிட்லாம். சப்போஸ் மோர் குடிக்கிறதா இருந்தீங்கன்னா டெய்லி அதில் ஒரு ஸ்பூன் கலந்துக்கிறோம், அந்த மோரில் கூட நம்ம எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்குறோம் நீங்கள் வந்து ஜூஸஸ்லையோ ஸ்மூத்தீஸ்லையோ கேக் பண்ணசலோ கூட கலந்து கொடுக்கலாம். ரொம்ப நல்லதுங்க இது. இந்த முடி வளர்த்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணும் ஃப்ளாக்ஸீடு. ஃப்ளாக்ஸீடு வந்து எப்படி சாப்பிட்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து பொடி பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. 10 days வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ஃபுல் பேக்கெட்டோ இல்லை அது மாதிரி அரைச்சிக்காதுங்க. ஒரு பாதி லெவல் எடுத்துகிட்டு அதை ரெஃப்ரிஜரேட் பண்ணி அட்லீஸ்ட் 10 days யூஸ் பண்ணிவிடுங்க. அரைக்காத ஃப்ளாக்ஸீட்னா ஒரு 3 months வரைக்கும் வெளியே வச்சுக்கலாம். பாருங்க படப்பட சத்தம் கேக்குது, தெரியுது கேக்குதா? ஸ்டேஜ் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்க ஃப்ளாக்ஸீட் அடுப்பு ஆறிச்சு. நான் மிக்சி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதை வந்து பல்ஸ் மோட்ல வச்சு பார்த்து பொறுமையாக வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப தொடர்ந்து கிரைண்ட் பண்ணினா இதுலேயும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுவாங்க. அப்புறம் வந்து எதுவுமே யூஸ் ஆகாமல் போயிடும், நம்மகிட்ட ட்ரிங்காக குடிக்க முடியாது. அதனால் பார்த்து கொஞ்சம் கவனமாக பல்ஸ் மோடில் வச்சு கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பொடி பண்ணிட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள் அரைச்ச பொடி எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்ஸாக இருக்கணுங்க. அதனால் அவங்க ஈஸியாக அவங்க சாம்பாரில் போட்டாலும் இல்லை ஏதாவது இதாக ஸ்மூத்தியில் கலந்தாலும் அவங்களுக்கு வந்து வாயில் வந்து வராது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸாக அரைச்சிக்கோங்க. ட்ரையாக இருக்கணும். ரொம்ப ஓட்டிட்டிங்கன்னா அப்புறம் வந்து ரொம்ப பிசு பிசுன்னு ஆகிடும், அதாக இருக்காது. இதாவது ஃப்ளாக்ஸீட் அரைச்சாச்சுங்க. இப்போ எப்படி இதை ஹெல்த் ட்ரிங்காக மாற்றலான்னு பார்க்கலாம். நான் ஒரு கிளாஸில் வந்து 1 tablespoon அணி சேர்த்துருக்கேங்க. இதில் வந்து 1.5 spoon வந்து ஃப்ளாக்ஸீட் பவுடரை சேர்த்துக்கோங்க. நான் ஹாட் வாட்டர் வந்து எடுத்திருக்கேன். இதுலேருந்து 1 glass ஹாட் வாட்டர் விட்டு நல்லா கலந்துக்கோங்க. இல்லை வெது வெதும் தண்ணியில் வெந்தாக்குறோம் போதுங்க. நல்லா கலந்துக்கோங்க. இது வந்து சீக்கிரமாக செட்டில் ஆகி ஒரு மாதிரி குழக்குழன்னு ஆகிடும். இது கலந்த உடனே 2 minutes குடிச்சிடுங்க. இதை ஃபில்டர் பண்ணாதீங்க. பார்க்கறதுல கொஞ்சம் திப்பியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் அப்படியே தான் கன்சியூம் பண்ணணும். டெய்லி மார்னிங் 8 உடனே ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரிங்கை குடிச்சிடுங்க. ஆஃப்டர் 2 hours வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். வெறும் வயிற்றில் குடித்தாதாங்க நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் டெய்லி கூட நைட்டு படுக்க பிஃபோர் ஸ்லீப்பு கூட நீங்கள் வந்து 1 glass ஹாட் வாட்டரில் அணி இல்லாமல் இந்த ஃப்ளாக்ஸீட் கலந்து குடிக்கலாம். மோரில் கூட ஆஃப்டர்நூனில் வந்து மோரில் கலந்து கூட குடிக்கலாம். ஆனால் மார்னிங் குடித்தாதான் நல்ல எஃபெக்ட்டுங்க. தொடர்ந்து குடிச்சிங்கன்னா நிச்சயமாக அட்லீஸ்ட் 1.5 kgனாச்சும் குறையும் மந்த்து. குடித்து பார்த்து நீங்கள் வெயிட் செக் பண்ணி பாருங்கள். டெய்லி குடிச்சிட்டு வாங்க. 1 month 2 months டெய்லி எடுத்துக்கோங்க. ட்ரிங்க் எடுக்க சொல்ல கொஞ்சம் டயட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்குங்க. டயட்டில் இருந்து பாருங்கள், நிச்சயமாக வெயிட் லாஸ் வந்து ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பாருங்கள். பாய்.